ஃபாஸ்ட் மெசஞ்சர் நேயர்களுக்கும் வணக்கம். நண்பர் கோடாங்கி அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வித்தியாசமான ஒரு வணக்கத்தை சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. ரைட், ஓகே. முதல்ல தமிழ் படத்துல வர சீக்வல்ஸ், இப்ப வரப்போற சீக்வல் படங்களை பத்தி சொல்லலாம். சமீபத்திலேயே வந்து நிறைய படங்கள் வந்து பார்ட் டூ பார்ட் டூ பார்ட் த்ரீ ரேஞ்சில வந்து ஹாலிவுட் படங்கள் அது ரொம்ப சகஜம். பட் பிராந்திய மொழி படங்கள்ல அது கொஞ்சம் குறைவு. அது அந்த குறைய போக்குற மாதிரி தமிழ் படங்கள் நிறைய பார்ட் வந்துருச்சு. அதான் எண்பதுகள்ல வந்து வெற்றி நடை போட்ட, அதுவும் செகண்ட் ரிலீஸ்ல வெற்றி நடை போட்ட கரகாட்டக்காரன் கங்கை அமரன் தான் வந்து அதை இயக்குனார். ராமராஜன் சரி கல கலக்கலார் அந்த படத்துல. ராமராஜன், கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, கனகா, இந்த கூட்டணி வந்து மெகா ஹிட் கூட்டணி. அது சரியான ஹிட். அதுவும் அந்த பாட்டு, அந்த காமெடி எல்லாம் அதுல, வாழைப்பழக்காம, அந்த கார தள்ளிக்கிட்டு போகும்போது சொப்பன சுந்தரி காமெடி, இன்னைக்கும் எவர் கிரீன் காமெடிகள். அந்த படத்தை வந்து பார்ட் டூ எடுக்கிறாங்க. இதே சேம் டீமை வச்சு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கைமன் முயற்சித்து எல்லாருக்கிட்டையும் பேசினு வந்துருக்காரு. அவரே தான் இயக்க போறதா இருக்கு. ரைட், ஒரு படம் இதுன்னா அடுத்த படம் என்ன அப்படின்னு வந்து இன்னொரு விஷயம் தகவலும் சொல்லிடுறேன். அது என்னன்னா, விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கரகாட்டக்காரன் டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து இரண்டாவது தலைமுறை, ரெண்டு தலைமுறை தாண்டி அவங்க சந்திச்சுக்கிட்டா என்ன நடக்கும் இருப்பாங்க. பழையாட்டுடைய அந்த வாரிசுகள் இருக்குல்ல, அவங்க இப்ப சந்திக்கும் போது அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், ஏன்னா நாகரிகம் வளர்ந்துருச்சு, கிராம சூழல் நிறைய மாறிடுச்சு இல்ல, சோ அதுக்கேத்த மாதிரியான விஷயங்கள் கங்கை அமரன் தயாரிப்போடு நிறுத்திக்கிறாராம். இயக்குனர் வேற, இயக்குனர் வேற, அவர் இல்ல இயக்குறது அவர் இல்லையா வேற, அதுக்கான எல்லா பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் பண்ணிட்டு இருக்காங்களாம். கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலயும் வந்துச்சு. அந்த படத்துக்கு சீக்வல் வர வருது, அது எடுத்துட்டு இருக்காங்க ஷூட். அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரவீனா டாண்டன் இருக்காங்களே ஹிந்தி பாலிவுட் நட்சத்திரம், அவங்க தான் வந்து இந்த படத்துல வந்து இந்திரா காந்தியோட கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிருக்காங்க. ஆமா, அது என்னன்னா, அந்த பார்ட் 2ல வந்து அது வந்து ஒரு வரலாற்று பின்னணியோட படம். சோ முன்ன முன்ன வந்து 60 ஃபர்ஸ்ட் இது வந்து 60 காலகட்டங்கள். இந்த பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா, பார்ட் 1 தான் 60 காலகட்டம், பார்ட் 2ல வந்து 70-80 க்கு இடைப்பட்ட காலகட்டம். அப்ப வந்து பிரதம மந்திரியா நம்ம நாட்டுல இருந்தது வந்து இந்திரா காந்தி. அந்த கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நிறைய பேர் தேடி இருக்காங்க போல இருக்கு. ரவீனா வந்து அதுக்கு கரெக்டா சூட் ஆவாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த வேலைகள் வந்து ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறமா மூணாவது சீக்வல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டும் ஸ்டூடியோ கிரீனும் இணைஞ்சு தயாரிச்ச படம் வந்து இன்று நேற்று நாளை அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வந்து யார் கதாநாயகனா நடிச்சாங்க, விஷ்ணு விஷால் நடிச்சாப்ல, மியா ஜார்ஜ் கதாநாயகியா நடிச்சாங்க. அதை வந்து ரவிக்குமார், ஆர் ரவிக்குமார் அப்படின்றவர் தான் இயக்குனாரு. அந்த படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. இப்ப அதோட சீக்வல் வருது. இதே சேம் திருக்குறமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவி குமார் தயாரிக்க இதுக்கு கதையை வந்து எழுதியிருக்கிறது யாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எழுதினவரே தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு, ரவிக்குமார் அவரே எழுதியிருக்காரு. இயக்க போறது மட்டும் அவரோட அசோசியேட் இயக்க போறாரு, புரியுங்களா. இந்த கதை எழுதுனதுக்கு மட்டுமே பல நகரத்துல சம்பளம் கொடுத்துருக்காங்க, பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் 50% வந்து அட்வான்ஸாகவும் பே பண்ணிட்டாங்க அவருக்கு. கதாநாயகன் இதில் மாறுறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் கிஷன். அவர் வந்து மாயவன், இதே சிவி குமாரோட படம் வந்து மாயவன்னு வந்துச்சு முதல் படம் அவரோட இயக்கத்தில். அந்த படத்தில் அவர் தான் கதாநாயகன், மாநகரம் அப்படின்னு வந்துச்சு. அந்த ரெண்டு படத்துலையும் நடித்த கதாநாயகன் தான் வந்து இந்த படத்தில் கதாநாயகனாக நினைக்கப்படுற. கதாநாயகி வந்து மியா ஜார்ஜாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கருணாகரன் அவங்கெல்லாம் கூட இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி. ஆமா, அதே தான், அதே தான் நாட்டிலேயே. இப்போ நீங்கள் இந்த தகவலோடு சேர்ந்து ஒரு புது தகவல் ஒன்று. இப்போ சமீபத்தில் வந்து கமலஹாசனுடைய சகோதரர் நடித்த ஒரு படம் வந்து பரவலா நல்ல பேரை பெற்ற படம் வந்து தாதா ஐடி சார். ஆமா, ஆட்டோலயே தாதா வேலை செய்வார். அந்த படத்தை வந்து இயக்கி இருந்தது வந்து நம்ம விஜய் ஸ்ரீ அப்படியே ஒரு இயக்குனர். ஆமா, அவர் ஒரு பேசிக்கல அட்வொகேட்டுங்க. அட்வொகேட் முதல் படத்திலேயே தனக்கான முத்திரையை வந்து அவர் பதிச்சிருந்தார். அதோட இல்லாம அந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயினை திருநங்கையா நடிக்க வச்சிருந்தது ஒரு பெரிய பாராட்டை வரவேற்பையும் பெற்றது. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஜனகராஜ் வர வந்திருப்பாரு. அதுல புதுசான ஒரு நாட் எடுத்து நல்லா ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணிருவாரு. புது இயக்குனர் மாதிரியே தெரியாது. அந்த இயக்குனர் இப்போ சைலண்டா ஒரு படத்துக்கு கமிட் ஆகி பாதி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஷூட் ஓடிருச்சு. என்னடா படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பீட்டர் விடுறான் பாயும், அள்ளி விடுறான் சொல்லுவாங்கல்ல, அந்த படத்துக்கு பேரே வந்து பீட்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா,
ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த பிறகுன்னு ஒரு படம் வந்துச்சுல, ரொம்ப நாளைக்கு பிறகு பிறகுன்னு ஒரு படம் வந்த அந்த படத்தினுடைய ஹீரோ நம்ம ரவிச்சந்திரனோட சன்ன அவரு தான் இந்த படத்துல வந்து ஹீரோவா கதையின் நாயகனா நடிச்சுட்டு இருக்காரு. என்ன விஷயம் இது, எப்படி கமிட் ஆனார் இவரு அப்படின்னா, இந்த விஜயஸ்ரீ இவரு கிடைத்த வாய்ப்பே வந்து தாதா எட்டிசனோட மேக்கிங்கும் நம்ம சந்திரகாசனை வச்சு இவர் வந்து எடுத்த அந்த காட்சிகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அம்சவர்தனை இம்ப்ரெஸ் பண்ணி இப்படி இவரை வச்சே நீங்க வந்து இவ்வளவு தூரம் அருமையா பண்றீங்களே, சோ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, ஸ்பார்க் இருக்கு, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம்னு சொல்லி தேடி வந்த வாய்ப்பு. அந்த தாதா 87 இவரே தயாரிச்சு இவரே இயக்கி இருந்தாரு விஜயஸ்ரீய. இந்த வாய்ப்பு வந்து இவர் வந்து அம்சவர்தன் கொடுத்திருக்காரு. அம்சவர்தன் பத்தி குறிப்பா ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் கட்டாயம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சைலண்டா இருந்த அம்சவர்தன் வந்து சத்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஆமா, ஏன்னா ஹெல்ப் பண்ணிருக்காரு சமீபத்துல இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்ட டைம்ல தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிதி டொனேஷன் கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் அவர் உண்மையிலே பாராட்ட வேண்டியவர் சார். அவர் இந்த பீட்ரூ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருக்கும், ஏன்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு புல்லட்ல வந்து தாதா கெட்டப்ல ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்காரு. இந்த படத்தினுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமெடி படம் இது, எல்லா காமெடினும் உள்ள இருக்காங்களாம், பேரே நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் பெரிய லிஸ்டே இருக்கு. நாட்டை ஒழுக்கக்கூடியது என்னன்னு சொன்னீங்கன்னா இருக்கும், அடுத்தது ஒரு பெரிய வைரஸ் எல்லா அரசியல்வாதிகளும் வந்தா ஒழிக்கணும், இதை முதல்ல ஒழிக்கணும், என்ன ஒழிக்கணும், லஞ்சம், அதாவது கரப்ஷனை ஒழிக்கணும், லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கணும்னு ரைட்டு. லஞ்சம்னா என்ன கொடுப்பாங்க, லஞ்சம் பேசப்படுற இந்திய அரசியல் வந்து பேசப்படுறவர் யாருன்னா சுப்பிரமணிய சாமி. அதான் ஓகேங்களா, அந்த சுப்பிரமணிய சாமி வந்து தன்னோட ட்விட்டர்ல ஆங்கிலத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு, அதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டுக்கு அனுமதி கொடுப்பதற்கு அமைச்சர் ஒருவர் லஞ்சமாக ரெண்டு பாலிவுட் நடிகைகளை கேட்டால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பது குறித்து ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், இது குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் இருக்கிறதா, தற்போது நடைபெற்று வரும் ஊழல் வழக்கு ஒன்றுக்கும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி இங்கிலீஷ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஷன் ட்வீட்ல வந்து இடம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் பேரையும் நான் ரிவீல் பண்றேன், ரெண்டு அமைச்சர் பேரும் அப்படின்னு இருக்காரு. அந்த ரெண்டு அமைச்சருங்க யார் தலை உருள போகுதுன்றது தெரியல. அது இப்ப வந்து அந்த அந்த அமைச்சர்கள் இப்ப திரும்பி அமைச்சர்கள் ஆனாதான் அந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைக்குமா, அமைச்சர் ஆகுறாங்களா இல்ல சார், இது கேட்டதுக்கான ப்ரூஃப் இருந்தா கிடைக்கும், தண்டனை உண்டு. பெரிய திரும்ப அமைச்சர்கள் ஆகுறாங்களான்னு தெரியல, ஏன்னா இப்பதான் லிஸ்ட் ரெடி, நாளைக்கு தான் பதவி ஏத்துக்க போறாரு. அதான் அப்புறம் தான் அந்த விஷயங்களுக்குள்ள வரும். ஆனா இதுல இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுவாரு, அதுக்கான ஆதாரங்கள் தாண்ட இருக்குன்னு நிறைய விஷயங்கள் அப்புறம் அப்படியே இல்ல இல்ல. இதுல என்ன மேட்டர்னா, இவர் அமைச்சருங்கன்னு சொன்னாரு, அமைச்சருங்கன்னு சொன்னது வந்து மத்திய அமைச்சரோ மாநில அமைச்சரோ சொல்ல, இது பெங்களூர் சைட்லயும் இருக்கலாம், கர்நாடகா சைடு இல்ல, தமிழக அமைச்சர் இருக்கலாம், இல்ல கேரளா அமைச்சர் இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது இவர் கரம் வைத்த அமைச்சர்களா இருக்கலாம், இல்ல முன்னாள் அமைச்சர்கள் யாரும் மத்திய அமைச்சர்களா இருந்திருக்கலாம், அவங்க யாரும் கூட்டத்துக்கான கூட்டிட்டாரு, கொளுத்தி போட்டாரு. ஆமா, பட்டாசு வெடிக்குமா, புஸ்வானமா, புஷ்னு போவோமா, அவர் அமைச்சர் பேர வெளில சொல்ல போறாரா இல்ல அந்த ரெண்டு பாலிவுட் நடிகைங்க பேரை சொல்ல போறாரு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றன்துறை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உங்களுக்கு.